வணக்கம், என் பேர் ராம் பிரகாஷ் நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வளைமாதி பகுதியை சேர்ந்தவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்குல ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி பார்க்கலாம். ஒரு ரெண்டு பூச்சி பற்றி பார்க்கலாம். முதலாவதாக சுருள் வடிவ வெள்ளையி, ரெண்டாவது வந்து மரவள்ளி செதில் பூச்சி. முதலாவதாக வந்து சுருள் வடிவ வெள்ளையை பற்றி பார்க்கலாம். இதோட அறிகுறி பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும். அப்படி மஞ்சள் நிறமாக மாறினதுக்கப்புறம் இலைகள் வந்து முற்றிலுமாக வந்து உதிர்ந்திடும். இது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துத்தி செடிகள் வந்து முற்றிலுமாக அகற்றணும். மஞ்சள் ஒட்டுப்பொறிகளை வச்சு பயன்படுத்தி இதை முற்றிலுமாக நம்ம அழிச்சிடலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது மரவள்ளி செதில் பூச்சி. இது ஒரு அறிகுறி பார்த்தீங்கன்னா அது வந்து தண்டு தான் முழுமையாக பாதிக்கும். தாக்கப்பட்ட இலைகள் வந்து நிறம் மாறிடும். கடைசி வந்து அது உலர்ந்து போயிடும். செடியோட வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்டு பாதித்தது வந்து முழுமையாக நம்ம அகற்றிடணும். பூச்சிகள் அதிகமாக பிடிக்கக்கூடிய அந்த ஒட்டு பூச்சிகள் வச்சு ஒட்டு பொறி வச்சு பிடிச்சிடலாம். நடவு செய்கிற அந்த கரணைகளை வந்து பூச்சி தாக்காத கரணையாக பார்த்து நடவு செய்யணும்.